பிதா குமாரன் தூய ஆவியருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பின் தந்தையே, ஓய்வு நாளின் காலையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஊடகத்தின் வழியாக எங்களுடைய திருச்சபையின் அங்கத்தினர்களை நாங்கள் சந்திப்பதும், குடும்பமாக எங்களுடைய வீடுகளில் இருந்து அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கவும் நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்களுடைய மனதை நீர் திறந்தருளும். உமது பேரருள் எங்களோடு இருக்க உம்மை வேண்டுகிறோம். தூய ஆவியாரின் பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து பாமாலையில் இரண்டாவது பாடல், பாமாலை 2, உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை இசை பேழையின் மூலமாக நாம் சேர்ந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பாணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மாமகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கிறிஸ்துவே இறங்கும் சூதனே காடன் செலுத்தி, லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி, எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிர சொல்லுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா.
கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறியுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிருக்கும். ஆண்டவரே எங்கள் செபங்களை ஆராதனை முயற்சி கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயர்த்தி எழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கையின் ஜெபம். அன்பின் தந்தையே, உமது பிள்ளைகளாக நாங்கள் குடும்பமாக அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கடவுளே, கடந்த காலங்களிலே எங்களை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தினீர். உமது பாதுகாப்பை எங்களுக்கு தந்தருளினீர். உமது கரங்களிலே எங்களை தாங்கினீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவேளை நாங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் எங்களுடைய நினைவிலும் வார்த்தையிலும் எண்ணங்களிலும் தவறுகள் செய்திருப்போமானால் தூய ஆவியர் உணர்த்துகிற அவைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கை செய்யவும் அவைகளில் நின்று மன்னிப்பையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தருளோம். தூய ஆவியராகிய கடவுள், எங்களுடைய உள்ளங்களிலே இறங்கி உம்முடைய பிள்ளைகளை தூய்மைப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் தாங்கி ஏற்றுக்கொண்டு வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். ஒவ்வொருவரையும் மது கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உட்படுத்துகிறோம். சாமி, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன். திருமறையிலிருந்து ஒரு பகுதி நாம் படிக்க கேட்போம். நம்முடைய திருச்சபையின் ட்ரெஷரர் திருவாளர் டி இன்பராஜன் அவர்கள் திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைய ஓய்வு நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19 23 உடைய வாசிக்க கேட்போம். த காஸ்பல் அக்கார்டிங் டு செயின்ட் ஜான் சாப்டர் 20:19-23. யோவான் 20:19-23 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி
பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது வாசிக்க கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடப்பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இயேசுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய தூய மரியாள் ஆலய குடும்பத்தினரே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான திருப்பெயரில் இந்த காலை வேளையில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தம்மை தேடுகிறவர்களை தேற்றுகின்ற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான பிரசன்னமும் ஆசீர்வாதமும் அவருடைய கிருபையும் வழிநடத்துதலும் உங்களோடு கூட தொடர்ந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். கண்களை முடி, தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற இந்த இணையதள ஆசரிப்பு வழிபாட்டிற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். சரீரத்தில் நாங்கள் பிரிந்தவர்களாக இருந்தாலும் ஆவியானவர் எலும்புகளை இணைப்பது போல நீர் எங்களை ஒன்றிணைக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உமது வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி விடுவித்து ஆசீர்வதித்து தொடர்ந்து உமது பிள்ளைகளாக நாங்கள் வாழ உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஒத்தாசினால் எங்களை அனல் மூட்டி எழுப்பும் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். அன்பிற்குரிய விசுவாசிகளே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளின் தலைப்பு அருட்பணி பங்காக இருக்க கிறிஸ்துவின் அழைப்பு என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை இப்பொழுது நாம் தியானிக்கின்றோம். கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி அன் பார்ட் ஆஃப் மிஷன் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரிலே ஒரு மருத்துவமனையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பீர்கள். அந்த சம்பவத்தை மீண்டுமாக உங்களுக்கு நினைவுபடுத்த அதை பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். அந்த மருத்துவமனையில் கொரோனாவின் வழியாக அநேகர் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். அந்த சூழ்நிலையில் 80 வயது மதிக்கத்தக்க ஒரு அன்பர் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார். அவருடைய பெயர் நாராயண் ராம் ராவ் என்பதாக. 80 வயது மதிக்கத்தக்க அவர் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகின்ற பொழுது அங்கே ஏராளமான நோயாளிகள் மீண்டுமாக வருகிறார்கள். சிகிச்சை பெறுவதற்காக வருகிறார்கள். படுக்கை வசதிகள் இல்லாத சூழ்நிலை, சுவாச கருவிகள் அவர்களுக்கு இல்லாத ஒரு நிலை. அந்த நேரத்தில் அந்த 80 வயது மதிக்கத்தக்க அந்த முதியவர் செய்கின்ற ஒரு செயல் இன்றைக்கு எல்லாரையும் ஆச்சரியப்பட வைத்ததாக இருக்கிறது. அவர் இப்படியாக அந்த மருத்துவர்களை அழைத்து சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து விட்டேன், நான் எத்தனையோ நன்மையான காரியத்தை பார்த்து விட்டேன், ஆனால் என் அருகில் இருக்கின்ற இந்த நோயாளி சிறிய வயதாக இருக்கிறார், ஆகவே எனக்கு இருக்கின்ற சுவாச கருவியை இவருக்காக கொடுத்து விடுங்கள், இவர் வாழட்டும், நான் இங்கிருந்து கடந்து சென்று விடுகிறேன் என்று அந்த நோயாளி மருத்துவமனையிலிருந்து வெளியிலே வந்து விடுகிறார். அந்த சுவாச கருவி மற்றொருவருக்கு கொடுக்கப்படுகிறது, அவர் காப்பாற்றப்படுகிறார். ஆனால் வீட்டிற்கு வந்த அந்த முதியவர் மரித்து போய்விட்டார் என்ற செய்தி. நான் அனுபவித்து விட்டேன், இனி மற்றவர் அனுபவிக்கட்டும், நான் நன்மைகளை பெற்றுக்கொண்டு விட்டேன், இனி மற்றொருவர் நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தை நான் நன்மைகளை பார்த்து விட்டேன், இனி மற்றொருவர் வாழட்டும் என்பதாக. அன்பிற்குரிய இறை மக்களே, தான் பெற்றுக்கொண்ட நன்மையை, தான் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை இனி வருகின்ற நாட்களில் பிறர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வையே அந்த மனிதர் கொடுத்துவிட்டு அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியிலே சென்றார். அவர் இறந்தும் நினைவுகளில் இன்றும் வாழ்கிறார் என்பதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்னென்ன காரியங்களை கொடுத்திருக்கிறாரோ அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதே, அனுப்பப்பட்டவர்களாக செயல்படுவதே, வாழ்வதே அருட்பணி என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு விசுவாசிகளே, கடவுளிடம் செல்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை.
நான் கடவுளிடமிருந்து செல்லுகின்றேன் என்று சொல்வதுதான் கிறிஸ்தவ ஜீவியமாக இருக்கிறது. நான் கடவுளிடம் செல்லுகிறேன் என்று சொன்னால் அது நமக்குள்ளே இருக்கின்ற விசுவாசத்தை பிறர் காணும்படியாக செய்கின்ற வாழ்வாக இருக்கிறது. ஆனால் நான் கடவுளிடமிருந்து செல்லுகின்றேன், நான் வருவது கடவுளிடமிருந்து, என்னை இந்த உலகத்தில் அனுப்புகிறவர் கடவுள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செயல்படுவதற்காக, வாழ்வதற்காக, பிறருக்கு நன்மையை கொடுப்பதற்காக என்னை அனுப்பியிருக்கிறார், நான் கடவுளிடமிருந்து செல்கிறேன் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை நாமே நம்முடைய வாழ்க்கையில் காண்கின்றவர்களாக இருக்கிறோம். பிறரை காண வைப்பது அல்ல, நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிறதான உறவை, அன்பை, அந்த அன்பின் ஐக்கியத்தை அனுதினமும் நாம் காண்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இப்படியாக யோசித்து பார்ப்போம், உங்களுக்கு கொரோனா இல்லை ஐயா, நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று மற்றவர் சொல்லுகின்ற அந்த தைரியத்தை விட பரிசோதனை செய்துவிட்ட பிற்பாடு நாமே நம் கண்களுக்கு முன்பதாக பார்த்து, இதோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சான்றிதழில் எனக்கு எந்த விதமான நோயும் தொற்றும் இல்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வதுதான் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியையும் எழுப்புதலையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. பிறர் சொல்வதல்ல நாம் சொல்ல வேண்டும், விசுவாசத்தை பிறர் காணும்படி வாழ்வதல்ல, விசுவாசத்தை நாம் காண வேண்டும். அதற்கு கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்கின்ற நிலைப்பாடு, கடவுளால் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறவர்கள் என்கின்ற உறுதி, அந்த ஒரு தன்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது ஒரு அனுப்பப்பட்ட சமூகமாக இருக்கிறது. ஆண்டவர் உலகத்தில் நம்மை அனுப்புகிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்பதாக மிஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆங்கில வார்த்தை மிஸ்யோடே என்கிற ஒரு வார்த்தையின் அழுத்தமாக இருக்கிறது. அதற்கு அனுப்பப்படுதல் என்று பொருளாக இருக்கிறது. தந்தையாம் கடவுள் குமாரனாம் கடவுளாகிய கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்புகிறார். குமாரனாம் கடவுள் தூயாவின் வல்லமையினாலே சீஷர்களை நிரப்பி அனுப்புகிறார். சீஷர்கள் திருச்சபைகளை எழுப்புகிறார்கள். திருச்சபைகள் ஒரு அனுப்பப்பட்ட சமூகமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அத்தியாயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தில் முழுவதுமாக கடவுள் தம்முடைய சீடர்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்புகிறவராக இருக்கிறார். இங்கே வாசிக்கேட்ட திருமறை பகுதிக்கு முன்பதாக இருக்கின்ற வசனங்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் 20:17 இப்படியாக சொல்லுகிறது, மரியாள் ஆண்டவரை தொடுவதற்காக வருகிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, என்னை தொடாதே, நான் பிதாவினிடத்திற்கு ஏறி போக வேண்டும், நான் உயிரோடு எழுந்துவிட்டேன் என்கின்ற செய்தியை நீ போய் என்னுடைய சகோதரர்களுக்கு அறிவி என்று சொல்லுகிறார். சீஷர்கள் இந்த இடத்தில் சகோதரர்களாக மாறுகிறார்கள். தேடி வந்த மரியாள் அனுப்பப்பட்ட மரியாளாக இந்த இடத்திலே மாறுகிறார். கிறிஸ்தவம் அனுப்பப்பட்ட சமூகமாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் வாசிக்க கேட்ட பகுதியில் 21 வசனத்தில் பார்க்கிறோம், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். மரியாளை அனுப்புகின்ற ஆண்டவர், சீஷர்களை அனுப்புகின்ற ஆண்டவர். 28 வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே தோமா கடவுளை பார்த்து சொல்கிறார், என் ஆண்டவரே என் தேவனே என்பதாக. அவர் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பிறருக்கு சொல்ல இங்கே கடவுள் தோமாவை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வார்த்தைகளை உலகத்திற்கு கொடுக்க, வாழ்வை உலகத்திற்கு கொடுக்க, வளங்களை உலகத்திற்கு கொடுக்க நாம் கடவுளால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். கடவுள் எந்த அழைப்பை நமக்கு கொடுக்கிறார், அந்த அழைப்பை அருட்பணியின் வழியாக நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளின் வழியாக நம்மை நாம் மறுகட்டுமானம் செய்வோம். வாசிக்கட்ட திருமறை பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். யோவான் 20:19-23 முடிய உள்ள திருமறை பகுதிகள். அன்பு இறை மக்களே, இங்கே வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் எல்லாரும் அந்த இடத்திலே ஒருமனப்பட்டிருக்கிறார்கள், ஒன்று கூடியிருக்கிறார்கள். அந்த இடத்தில் ஆண்டவர் அந்த அறைக்கு உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளினுடைய சூழல் இப்படியாக இருக்கிறது, ஒரு அலை வந்து போய்விட்டது, நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம், ஆனால் இப்பொழுது இரண்டாம் அலை என்பது வந்துவிடுமோ என்கின்ற ஒரு பயத்தோடு கூட வீட்டிலே பூட்டி இருக்கின்ற ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, கதவுகள், கதவு என்று சொல்லவில்லை, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கதவு கூட அந்த இடத்திலே திறக்கப்பட்டிருக்கவில்லை, எல்லா கதவையும் பூட்டிவிட்டு பயத்தோடு கூட சீஷர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக அந்த இடத்தில் பிரதான ஆசாரியர்களும் அந்த இடத்தில் இருக்கின்ற வேத பாரகர்களும் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சுமத்தினார்கள். போர் சேவகர்களை கொண்டு அவரண்டவரை கைது செய்வதற்காக வருகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கெத்செமனே தோட்டத்தில் என்னை தேடுகிறது உண்டானால்
இவர்களை போக விடுங்கள் என்பதாக. ஒரு ஆபத்து வந்தது, சீஷர்கள் காக்கப்பட்டு விட்டார்கள். இரண்டாவது ஆபத்து என்பது வந்து விடுமோ? வழிகள் என்பது இரண்டாவது முறையாக வந்து விடுமோ? நாம் காப்பாற்றப்படுவோமோ அல்லது நம்மையும் கொன்று போட்டு விடுவார்களோ என்ற சூழல். வீட்டை விட்டு வெளியிலே போனால் மரணம் வந்துவிடுமோ என்கின்ற ஒரு பயம். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. வெளியிலே சென்றால் என் வாழ்க்கை அழிந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம். மீண்டுமாக தொல்லை என்பது வந்து விடுமோ என்கின்ற ஒரு சூழல். கதவுகளை எல்லாம் பூட்டி கொண்டு பயத்தோடு கூட எல்லாரும் உள்ளே இருக்கிறார்கள். அன்பு இறை மக்களே, உடல்கள் காப்பாற்றப்பட்டதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் உள்ளத்திலோ ஒரு பயம் என்பது இருக்கிறது. அந்த உள்ளத்தில் இருக்கின்ற பயத்தை நீக்கி போடுவதற்காக இயேசு கிறிஸ்து அந்த அறைக்குள்ளே பிரவேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் உள்ளே வந்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். என கண்பிற்குரிய இறை மக்களே, பயம் என்பது பயத்தோடு கலந்த ஒரு பாதுகாப்பு, அது உண்மையான பாதுகாப்பு அல்ல. ஆண்டவர் தைரியத்தை இந்த இடத்திலே சொல்கிறார். கதவுகள் பூட்டி இருப்பதில் பாதுகாப்பு என்பது அல்ல, கர்த்தர் உடனிருக்கிறார் என்று உணர்ந்து கொள்வதுதான் மெய்யான பாதுகாப்பாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளில் மீண்டுமாக ஒரு பெரிய ஆபத்து வந்து விடுமோ? மீண்டுமாக என்ன சூழ்நிலைகள் நடக்குமோ? வெளியிலே சென்றால் மரணம் வந்து விடுமோ என்கின்ற ஒரு பயத்தோடு கூட பூட்டி இருக்கின்ற கதவுகளுக்குள்ளே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தைரியம் கொள்ளுங்கள். கதவுகள் பூட்டி இருப்பதினாலே பாதுகாப்பு அல்ல, கர்த்தர் நம்மை தேடி வருகிறார் என்கின்ற பாதுகாப்போடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்கள். மூன்று காரியங்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக, கிறிஸ்துவின் அழைப்பு அகமாறுதலுக்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய அழைப்பு அகமாறுதலுக்கான ஒரு ஊழியத்திற்கு, அருட்பணிக்கு கடவுள் அழைப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் 21 வசனத்தில் பார்க்கிறோம், பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்பதாக. ஒரு சமத்துவத்தின் ஆன்மீகத்தை இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு முன்பதாக காண்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தமக்கு குறைவான எதையுமே தம்முடைய மக்களுக்கு ஆண்டவர் கொடுப்பதே கிடையாது. ஒரு சமத்துவத்தின் ஆன்மீகமாக இங்கே ஆண்டவர் செயல்படுகிறார். பிதா எப்படி என்னை அனுப்பினாரோ, நான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தேனோ, அதை போலவே அதற்காகவே நானும் உங்களை உலகத்திலே அனுப்புகிறேன் என்பதாக. நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி என்று சொல்லுகின்ற ஆண்டவர். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நீங்களும் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற ஆண்டவர். நான் அனுப்பப்பட்டது போல உங்களையும் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். என கண்பிற்குரிய இறை மக்களே, இந்த வசனத்தில் ஒரே விதமான செயல்பாடுகள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படியாக இந்த உலகத்தில் செயல்பட்டாரோ, அவருக்குள்ளே இருந்த அந்த நோக்கம் நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு கொடுத்து அழைக்கிறார். அவருக்குள்ளாக இருந்த அந்த அதிகாரம் நமக்குள்ளாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுகளை துரத்துங்கள், நோயாளிகள் உள்ளவர்களை சுகப்படுத்துங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், ஒருவரில் ஒருவர் மன்னியுங்கள் என்கின்ற விதமாக ஒரே நோக்கம், ஒரே அதிகாரம், ஒரே ஆவியினுடைய வல்லமை. தம்முடைய ஆவியை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் மீது ஊதி ஆண்டவர் இந்த இடத்திலே சீடர்களை அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு இறை மக்களே, கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரே நோக்கம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரே விதமான கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகின்றதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்னை அனுப்பியிருக்கின்ற நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த கீழ்ப்படிதல் இன்றைக்கு நமக்கும் இருக்கின்றதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரே அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் பாடுகளின் வழியாக வல்லமையை காண்பிக்கிறார். தம்முடைய கரங்களையும் தம்முடைய விலாவையும் சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். இதோ பாருங்கள், இந்த வழிகளின் வழியாகத்தான் எனக்கு வல்லமை இருக்கிறது என்கின்ற விதமாக பாடுகளின் வழியாக ஆண்டவர் பலத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஒரே நோக்கம், ஒரே அதிகாரம், ஒரே விதமான வல்லமையை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். நான் உலகத்தில் உங்களை அனுப்புகிறேன் என்பதாக. அன்பிற்குரிய இறை மக்களே, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளிருந்த அந்த நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, இன்றைக்கு நானும் அவரை போல் மற்றவர்களை சிநேகிக்கிறேனா? ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக என்னை அழைத்திருக்கிறாரே, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, அவருக்குள்ளிருந்த அந்த வாழ்க்கை, த கிரைஸ்ட் லைக் லைஃப் ஸ்டைல் என்று சொல்லப்படுகின்ற அவரை போல ஒரு வாழ்க்கை இன்றைக்கு எனக்குள்ளும் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம்.
பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்குள்ளாக இருந்த அந்த கீழ்ப்படிதல், அவருக்குள்ளாக இருந்த அந்த நம்பிக்கை, அவருக்குள்ளாக இருந்த அந்த பாடுகளிலும் பலம் கொள்ளுகின்ற அந்த எண்ணம் நமக்குள்ளும் இன்றைக்கு தேவையானதாக இருக்கிறது. கிறிஸ்துவை போல மாறி ஆண்டவருடைய சாட்சியுள்ள மக்களாக வாழ உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். ஒரு நாள் நெப்போலியன் போனபார்ட் என்கின்ற ஒரு பெரிய ஒரு படைத்தலைவன் தன்னுடைய படைக்களத்தை பார்ப்பதற்காக புறப்பட்டு வருகிறார். சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா வீரர்களும் போருக்கு போய்விட்டார்கள். ஒரே ஒரு வீரன் மாத்திரம் போர்வையை போர்த்தி கொண்டு அந்த படைக்களத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில் அந்த நெப்போலியன் போனபார்ட் என்கின்ற அந்த படை வீரன் அந்த குறிப்பிட்ட வீரனை வந்து சந்தித்து சொல்லுகிறார், எல்லாரும் படைக்கு போயிருக்கிறார்கள், போருக்கு போயிருக்கிறார்கள், ஆனால் நீ மாத்திரம் இப்படி பயப்பட்டு படுத்துக் கொண்டிருக்கிறாயே, உன் பெயர் என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறார், என் பெயர் நெப்போலியன் போனபார்ட் என்பதாக. அப்பொழுது அந்த படை வீரன் சொல்லுகிறார், அந்த படை தளபதி சொல்லுகிறார், என் பெயரை வைத்துக் கொண்டு இப்படியாக பயத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, ஒன்று உன் பெயரை மாற்றிக்கொள், இல்லை என்றால் உன்னுடைய செயலை மாற்றிக்கொள். என் பெயரை வைத்துக் கொண்டு என்னுடைய படைக்களத்தில் என்னை போல் அல்லாமல் நீ பயப்பட்டு வாழ்கிறாயே என்று சொல்லுகின்றான். அன்பு இறை மக்களே, அவரை போல் நாம் மாற கடவுளால் நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கின்ற உறுதிப்பாடு அருட்பணையில் அனுப்பப்பட்ட வாழ்வில் நமக்கு தேவையானதாக இருக்கு. இரண்டாவதாக பார்க்கிறோம், கிறிஸ்துவினுடைய அழைப்பு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியத்திற்கான அழைப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய அழைப்பு மிஷன் ஆஃப் அடாப்ஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக த மிஷன் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வுக்குள்ளாக, ஊழியத்திற்குள்ளாக கடவுள் நம்மை அழைக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்திலே எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்பதாக. உடனடியாக நாம் ஒருவருடைய பாவத்தை மன்னிக்கிறோம் என்று சொன்னால் அது அந்த நொடிப்பொழுதிலே மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறது. உடனடியாகவும் முழுமையானதாகவும் கடவுளுடைய அன்புக்குள் பிறரை கொண்டு வர ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த மன்னிப்பை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார்? அன்பு இறை மக்களே, பிசாசின் பிடியில் இருக்கின்ற மக்களை விடுதலை செய்கின்ற ஒரு வல்லமை, பிசாசின் பிடியில் இருக்கின்ற மக்களை, பயத்தில் இருக்கின்ற மக்களை, நோய் நொடியில் இருக்கின்ற மக்களை, வேதனையில் இருக்கின்ற மக்களை விடுதலை ஆக்குகின்ற ஒரு வல்லமையை கடவுள் நமக்கு கொடுத்தவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். முழுமையின் அழைப்பை இங்கே கடவுள் நமக்கு கொடுக்கிறார். குறைவின் அழைப்பல்ல, நம்பிக்கையின் செய்தியை. மன்னிப்பு என்பது நம்பிக்கையின் செய்தியாக இருக்கிறது, மன்னிப்பு என்பது வளர்ச்சியின் செய்தியாக இருக்கிறது, மன்னிப்பு என்பது மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர் உன் பாவங்களை மன்னித்திருக்கிறார், ஆண்டவர் உனக்காக இருக்கிறார், நீ தைரியம் கொள், நீ பலப்படு, கடவுள் உன்னை நேசிக்கிறார் என்கின்ற அந்த மகிழ்ச்சியின் செய்தியை, நம்பிக்கையின் செய்தியை பிறருக்கு நாம் சொல்ல வேண்டும். எந்த நிலையில் பாவம் மன்னிக்கப்படுமோ அந்த நிலையை பிறருக்கு பிரசங்கிக்க வேண்டும். எந்த நிலையில் பாவம் மன்னிக்கப்படாதோ அந்த நிலையை பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துதான் வல்லமையுள்ள கடவுள், இயேசு கிறிஸ்துதான் நம்மை மீட்டுக் கொள்கிறவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளவு கடினமாக இருந்தாலும், எவ்வளவு கொடிதான சூழ்நிலைகளாக இருந்தாலும், கர்த்தர் நினைத்தால் அவைகள் மாறும் என்கின்ற நம்பிக்கையை நமக்குள்ளே பெற்றுக்கொள்வோம். அந்த நம்பிக்கையை பிறருக்கு கொடுக்கின்ற மக்களாக நாம் இருப்போம். ஒரு முழுமையின் வாழ்வை பிறருக்கு கொடுக்க ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக, கிறிஸ்துவினுடைய அழைப்பு ஒரு அறிக்கை செய்வதற்கான அழைப்பாக, அருட்பணியின் அழைப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அது ஒரு சுய அறிவிப்பாக மாறுகிறது. என கண்பிற்குரியவர்களே, ஏன் ஆண்டவர் சீடர்களை சந்திக்க வேண்டும்? ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு தன்னுடைய விலாவையும் தன்னுடைய கரங்களையும் காண்பிக்க வேண்டும்? யோவான் 14:19 இப்படியாக சொல்கிறது, கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்பதாக. தான் எதை சொன்னாரோ அதையே ஆண்டவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். துயரத்தில் உள்ளவர்களுக்கு தன்னை அறிக்கை செய்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு சமாதானம் என்பதாக. அன்பிற்குரிய இறை மக்களே, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதத்தின் வாழ்த்துதலின் உள்ளான பொருள் என்பது, நீங்கள் உங்கள் பாதகமான சூழ்நிலையிலிருந்து சாதகமாக சூழ்நிலைகளுக்கு நீங்கள் மாற்றப்படுவீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்பதாக. உங்கள் கடினங்களிலிருந்து நீங்கள் மீட்கப்படுவீர்கள்,
உங்கள் கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தையே இந்த வாழ்த்துதலின் அத்தியாயமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த நிலைகளிலும் கடவுள் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை பிறருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னையே அந்த இடத்தில் அறிக்கை செய்கிறவராக இருக்கிறார், தன்னையே கடவுள் இந்த இடத்திலே முன்னிறுத்துகிறவராக இருக்கிறார். எதை அறிவித்தாரோ, முன்பு எதை அறிவித்தாரோ அதை பின்பதுமாக செயல்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலகட்டங்களிலும் இந்த வாழ்வின் சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிறதான உறவை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வளங்களை பிறருக்கு கொடுக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். கடவுள் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறதை பிறருக்கு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவரை போல மாறுகின்றவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர் கொடுத்த முழுமையின் வாழ்க்கையை பிறருக்கு கொடுக்கிறவர்களாக, கடவுளுடைய வல்லமைக்குள் நம்மை இணைத்து கொண்டு நாம் எந்த அனுபவத்தை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டோமோ அந்த அனுபவத்தை பிறருக்கு கொடுக்கிற மக்களாக இருக்க கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அனுப்பப்பட்ட மக்களாக வாழ தூய ஆவியானவருடைய பிரசன்னமும் வழிநடத்துதலும் தொடர்ந்து நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள். நம்முடைய திருச்சபையின் செயலர் டாக்டர் நவீன் பிலிப் அவர்கள் திருச்சபையின் அறிவிப்புகளை அறிவிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய தூய மரியாதையுடன் விசுவாசிகளே, இந்த இணையதள வழிபாட்டில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருப்பெயரில் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 1/5/2021 முதல் 7/5/2021 வரை நடைபெற்ற இணையதள பிபிஎஸ் வகுப்புகள் சிறப்பாக நடத்தி கொடுத்த ஞாயிறு பள்ளி வகுப்புகளின் இயக்குனர் திருமதி நிர்மலா சின்னை அவர்களையும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களையும் அன்போடு பாராட்டுகின்றோம். இவ்வூழியத்தில் உதவி செய்த அனைவரையும் அன்போடு பாராட்டுகின்றோம். அவற்றுள் வீடியோ எடிட்டிங் டீம் திரு ஜோஷ்வா ஸ்டாலின், திரு நவீன்குமார், திரு ரிக்கி, திரு சார்லஸ், திரு சாய் பிரசாத், விபிஎஸ் இயக்குநர்கள் திருமதி நிர்மலா சின்னையா, திருமதி சுகந்தி ஜான், திருமதி டெய்சி சித்ரா, திருமதி அன்பு சாந்தி அருள்தாஸ், திருமதி அபர்ணா வினோத், ஆக்ஷன் அண்ட் கோஆர்டினேஷன் டீம் திரு கேலேப், திருமதி பிரதிபா பால், செல்வி கேர்லின், செல்வி சில்வியா லூக்கஸ், திரு ஹிப்ரான், திரு அரவிந்த், திரு நவீன் பால், செல்வி ரம்யா, மிஸ் டியூலா, வாலண்டியர்ஸ் டீம் திரு பென் ஜான்சன், திரு பிரசன்னா, திரு வெஸ்லி, திரு ஆல்ரின், திரு ஸ்டீவன், செல்வி ஷெக்கினா, செல்வி ஜெருஷா, செல்வி சூசன், செல்வி ரெபேக்கா, செல்வி ஷெரீன் ஆகியோருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது ஆலய அங்கத்தினரும் பர்மா காலனி பகுதியில் வசித்து வந்த திருமதி எஸ்தர் அவர்கள் கடந்த 2/5/2021 ஞாயிறு மாலை 5 மணிக்கு கர்த்தருக்குள் நித்திரடைந்தார். அவரின் நல்லடக்க வழிபாடு 3/5/2021 திங்கள் மாலை 4 மணி அளவில் உயிர்ப்பின் நம்பிக்கையோடு நமது கல்லறை தோட்டத்தில் நடைபெற்றது. துயரத்தில் உள்ள குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது ஆலய அங்கத்தினரும் கிருஷ்ணகிரி சாலை பகுதியில் வசித்து வந்த சகோதரி சரளா அவர்கள் கடந்த 3/5/2021 திங்கள் அன்று கர்த்தருக்குள் நித்திரடைந்தார். அவரின் நல்லடக்க வழிபாடு 4/5/2021 செவ்வாய் அன்று உயிர்ப்பின் நம்பிக்கையோடு நமது கல்லறை தோட்டத்தில் நடைபெற்றது. துயரத்தில் உள்ள குடும்பத்திற்காக ஜெபிக்க தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இரங்கல் செய்தி. நமது ஆலய அங்கத்தினரும் சியோன் நகர் பகுதியில் வசித்து வந்தவருமான திரு ஏசடியான் அவர்கள் கடந்த 7/5/2021 வெள்ளிக்கிழமை பகல் 1:30 அளவில் கர்த்தருக்குள் நித்திரடைந்தார். அவர் நல்லடக்க வழிபாடு கடந்த 8/5/2021 காலை 7:30 அளவில் நமது கல்லறை தோட்டத்தில் நடைபெற்றது. துக்துயரத்துள்ள குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த வாரத்தில் நன்றி காணிக்கை படைத்தேர் விவரம் திரு ஆர்சி அப்பல்லோ பால் குடும்பத்தினர், திரு டிவி ஜெய்தக்ஷன் குடும்பத்தினர், திருச்சபின் சார்களுக்கு அன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற வார காணிக்கை விவரம் பொதுநிதி ரூபாய் 60,180, திட்டநிதி ரூபாய்
13,515, சமுதாய குடியிருப்பு ரூபாய் 107,000, டோரா பூமுசா கல்வித்தொகை ரூபாய் 180,000, கலரை பராமரிப்பு ரூபாய் நிதி ரூபாய் 20,620, மொத்தம் ரூபாய் 202,495. இத்துடன் நாளுக்கான அறிவிப்புகள் முடிவடைந்து ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயம் ராணிப்பேட்டை சேர்ந்த மார்டின் டேனியல் செல்வகுமாரி என்பவருடைய மகன் செல்வன் டாக்டர் லாய்சன் நேத்தன் டேனியல் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் காம்ராஜ் நகர் பாஸ்டேட் ஹோலி கிராஸ் சர்ச்சில் அங்கத்தினராக இருக்கும், பிரஸ்பீட்டராக பணியாற்றுகிற ரெவரன் பால் ஃப்ரான்சிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ரெவரன் இந்திரா பால் அவருடைய மகள் செல்வி டாக்டர் திவ்ய பிரசன்னா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. அடுத்த அறிவிப்பு, தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயத்தை சேர்ந்த ஜீவனேசன் மேரி என்பவர்களுடைய மகன் செல்வன் எட்வின் தங்கராஜ் அவர்களுக்கும், சென்னை அண்ணாசாலை லிட்டில் மவுண்டில் இயங்கி வருகிற நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சில் அங்கத்தினராக இருக்கும் திருவாளர் பி சிகாமணி என்பவருடைய மகள் செல்வி ஆர்த்தி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இத்திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு மூன்றாம் இறுதி அறிவிப்பு. இவர்களுடைய திருமணம் வருகிற 14/5/2021 தூய மரியாள் ஆலயத்தில் அரசு கொடுத்திருக்கிற அறிவிப்புப்படி 50 பேர் கொண்ட நபர்களால் இந்த திருமணம் ஆலயத்தில் நடைபெறும் என்று திருச்சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு, தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயத்தில் அங்கத்தினராக இருக்கும் திருவாளர் சாமுவேல் சந்திரசேகரன் ஷக்கீலா என்பவருடைய மகன் செல்வன் கிளின்டன் கெய்த் சாம் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் காவிரிப்பாக்கம் திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கும் திருவாளர் வேதமுத்து அவர்களுடைய மகள் செல்வி ஜெசிந்தா ஜெனிஃபர் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. அடுத்தது, தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் தூய மரியாள் ஆலயத்தை சேர்ந்த திருவாளர் குணசேகரன் வச்சலா வசந்தகுமாரி என்பவருடைய மகள் செல்வி பிரியா பாலின் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ஏகாம்பர நல்லூர் குருசேகரத்தை சேர்ந்த குருசேகரம் கத்தாரிக்குப்பம் திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கும் திருவாளர் நடராஜன் என்பவருடைய மகன் செல்வன் ஷியாம் சுந்தர்ராஜ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடைகள் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு. கடந்த வாரத்தில் காணிக்கை உரைகள் கொண்டு வந்திருக்கிற படைத்திருக்கிற அன்பர்கள்
Thank offering Mr. R.C. Appalapal, Mr. Jay Dakshan, Mrs. Kanchana, Prandanal Kanike, Mr. E. Rajasegaran, Mrs. Dhanasegari Jacob, Thirmananalai Munitu, Mrs. and Mr. Bercy Matilda Livingston, Mother's Day Kanike Sam Godfrey Noble, Prandanal Kanike Ake, Grace Sheila Jansi Rani, Indanalile Kanike படைத்திருக்கிறவர்கள் அதுதான் இப்பொழுது நான் வாசிக்க கேட்டிருக்கிறோம். மீண்டுமாக நாம் யாவரும் சேர்ந்து 183வது கீர்த்தனை, இயேசு நான் நிற்கும் கண்மலையே என்ற பாடல் இசை பேழையின் மூலமாக குடும்பத்தாரோடு நாம் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை 183. இயேசு நான் நிற்கும் கண்மலையே, மற்ற எந்த ஆதாரமும் மெருமானல் தரையே இயேசு நான் நிற்கும் கண்மலையே. இயேசுவின் நாமத்தின் மேலே எந்த எல்லா நம்பிக்கையும் வைத்தே நண்பாலே நேசனையும் கூட நம்பே, நான் இயேசு நாமத்தின் மேல் முழுதுமே சாத்வேன் பாகம் வரினும் அவர் பிரதிக்னையானை ரத்தம் என் காவல் இருதயத்தின் நிலை அசைய அப்போதே சுவே ஜெபிப்போம். அன்பின் தந்தையே, இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமது திருவார்த்தைகளை நாங்கள் கேட்க கிருபை பாராட்டினதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையிலே ஊடகத்தின் மூலமாக பங்கு பெற்றிருக்கிற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உமது திரு பிரசன்னமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களோடு தங்கியிருக்க நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். சுவாமி, இந்த இக்கட்டான சூழல் எங்களுடைய நாட்டை உலுக்கி வருவதை
நாங்கள் செய்திகளிலே கேட்டு அதிகமாக வருத்தமடைகிறோம் சுவாமி. இந்த இரண்டாம் அலை எங்களை அதிகமாக வருத்துகிறது. எங்களுடைய உறவினர்கள் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு மரித்து போகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லக்கூடும்? நீர் ஒருவரே எங்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடியவர். எல்லா இக்கட்டுகளிலே உபத்திரவங்களிலேயும் நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிறீர் என்று நாங்கள் உம்மை நம்புகிறோம் சுவாமி. இந்த பெருந்தொற்று எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு சுவாமி நீர் எங்களை காத்தருளும். உம்முடைய மக்கள் அநேகர் இதில் தாக்கப்படுவதையும் தொற்று அதிகமாக மக்களை மேற்கொள்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவியர் இந்த உலகத்திற்கு அனுப்பி சுவாமி இந்த கொடிய தொற்றை அதை அழித்து போட்டரில் உம்மை வேண்டுகிறோம். எங்களுடைய இந்திய தேசம் முழுமையில் சுவாமி அநேக மக்கள் பாதிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய உள்ளமெல்லாம் நொகிழ்ந்து போகிறது சுவாமி. ஆண்டவரே, இதை உம்முடைய பேர் அருளினால, உம்முடைய தயவினாலே, இரக்கத்தினாலே இதை நீக்கியறில உம்மை வேண்டுகிறோம். மீண்டுமாக இந்த நாளில் காணிக்கை படைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும், திருமண வாழ்வில் ஈடுபடுகிற இருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் முதக்கரங்களெல்லாம் வைத்து ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் உம்முடைய சமூகத்தை அழைப்பை ஏற்று வந்திருக்கிற குடும்பங்களை, அவர்கள் விட்டு சென்றிருக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம். நீர் ஒருவரே அவர்களுக்கு ஆறுதல் தந்து, தூய ஆவியரின் பலத்தை தந்து அவர்களை இந்த பெரிய இழப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனதையும் பக்குவத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்தரில உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை முதல் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையில் திருச்சபையின் இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை நீர் ஆசீர்வதித்தீர். இந்த விடுமுறை வேதாகம பள்ளி எங்களுடைய திருச்சபையின் சிறு பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளும் அதை பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இதை பொறுப்பேற்று நடத்தின இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக உட்படுத்துகிறோம். மிக அழகாக தெளிவாக இதை படம் பிடித்து இதை அப்லோட் செய்து எல்லாரும் பார்க்கும்படியாக உபயோகிக்கும்படியாகவும் உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாகவும் இதை பொறுப்பேற்று செய்த உம்முடைய பிள்ளைகளையும் வாலண்டியர்ஸ் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவர்களை மென்மேலும் உற்சாகப்படுத்தியருளும். இந்த சிறு பிள்ளைகளின் ஊழியத்தை நாங்கள் கைவிட்டு விடாதபடி அவர்களை திடப்படுத்தவும் தேற்றவும் உம்முடைய வார்த்தைகளினாலே அவர்களை நடத்திடவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக நன்றி சுவாமி. இந்த வேதாகம விடுமுறை பள்ளியை நாங்கள் கடந்த வாரத்திலே நடத்தி இருக்கிறோம். இது பயனுள்ள ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் பொறுப்பாக நிறுந்து அதை நடத்தி கொடுத்த உம்முடைய அடியார்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய தயவுக்கும் கிருபைக்கும் உட்படுத்துகிறோம் சுவாமி. இனி வருகிற காலங்களிலேயும் நீரே எங்களை நடத்தியருளும். இந்த ஊடகத்தின் வழியாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக நீர் கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உற்சாகத்தோடு உம்முடைய திருப்பணியிலே எங்களை ஈடுபடுத்தி கொண்டு உம்முடைய பணியை செய்திட தூய ஆவியாரின் பலத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டரில உம்மை வேண்டுகிறோம். எங்களுடைய திருச்சபை குடும்பங்களையும் உடைய கரங்களுக்குள்ளாக உட்படுத்துகிறோம்.
சுகவீனமாயிருக்கிற உம்முடைய அடியார்களை நீர் கண்ணோக்கியருளோ. தூய ஆவியர் அவர்கள் மீது ஊற்றி பலப்படுத்தப்பட்டு ஆண்டவரே சீக்கிரத்தில் குணமடையவும் நீர் கிருபை செய்தருளும். எங்கள் வேண்டுதல்களை நீர் கேட்டருளும் சுவாமி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம் அனைவரோடு இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். சமாதானத்தோடு நாம் போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென்.